இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். சார், நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து இந்த பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல நமக்கே வந்து சில குடும்பங்கள் எல்லாம் தாங்கவே முடியாம இருக்கிறது என்னன்னா வந்து இந்த கோமதி ஒரு தாயா நடந்துக்கிற விதம் தான். சரி, இப்ப திடீர்னு வந்து தன்னுடைய அண்ண மகளை பார்த்தாங்க, அண்ண மக ஓடி போறதுக்காக வந்து வந்திருக்காங்க. அதுலயும் அந்த பையன் மோசமான பையனா இருந்து பணத்தை ஏமாத்திட்டு போயிட்டான். இப்ப இந்த சமயத்துல அவங்களுக்கு முதல்ல தோணும் ஒரே விஷயம், என் பையனை கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படிங்கறதான். எதுக்காக அப்படின்னு கேட்டா, அங்க ஊருக்கு போய் மூணு நாள் ஒரு பையனோட இருந்தான் அப்படின்னு இருந்தா அப்படின்னு சொல்லி தெரிஞ்சா இந்த ஊரே கொண்டுடும், பேசி பேசி கொண்டுடும். அதை தாங்க முடியாம வந்து அண்ணனுங்களும் வந்து ஏதாச்சும் பண்ணிப்பாங்க. என் வீட்டை விட்டு நான் ஒரு தடவை ஓடி வந்தேன், அந்த பாவத்துக்கு பிராயச்சித்தமா நான் இதை பண்ணியே தேரணும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லும் பொழுது அதுல லாஜிக்கே இல்லைங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அதுல என்னன்னா, இப்ப மூணு நாள் இவங்க ஒரு பையனோட இருந்தாங்க அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. இப்ப அதுக்கு பதிலாக அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து நேராக அங்கே போயிட்டு இந்த பொண்ணு வந்து அவசரப்பட்டு கல்யாணத்துக்கு அவங்க ஒத்துக்க மாட்டாங்க, நம்மளா தனியாக வந்து படிச்சிடலாம்னு சொல்லி கிளம்பி வந்துருச்சு, கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் திருப்பி போய்க்கலாம் நினச்சி வந்துருச்சு, வரும்போது தெரியாம பையில அந்த நகையெல்லாம் இருந்துச்சு எடுத்து வந்துருச்சு, நகையை தொலைச்சிருச்சு, அந்த ஹோட்டல் ரூம்ல இருந்துச்சு தனியாக அழுதுகிட்டு நாங்கள் வந்து அப்போ உட்காந்து பார்த்து கூட்டி வந்தோம் அப்படின்னு சொல்லலாம் முடிஞ்சிருக்கோம். இல்லை அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஒருவேளை நம்ம நேற்றே கேட்ட மாதிரி தான், கதிருக்கு பதிலாக செந்தில் கூட வந்தால் என்ன செஞ்சிருப்பீங்க? இப்போ திருச்செந்தூர் கோயிலுக்கு செந்திலுக்கு ஏற்கனவே கல்யாணம் அடிச்சா, ஆன வரைக்கும் திருப்பி கல்யாணம் அடிச்சிருப்பீங்களா? முடியாது இல்லை. அப்போ இதை இந்த ஒரு விஷயத்தை யோசிக்காமல் பண்ணது மட்டும் இல்லாமல், முதல் பையனுக்கு ஏன் கல்யாணத்துக்கு வந்து போய் பொண்ணு வீடு வரைக்கும் போயிட்டு பொண்ணுக்கு பையனை பிடிச்சி அப்புறம் ஏன் நின்றுச்சு அப்படின்னா, தம்பி ஏற்கனவே கல்யாணம் பண்ணிட்டாரு அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக செந்தில். ஸோ செந்தில் ஓடி போய் கல்யாணம் பண்ணாருங்கிறதுக்காக சரவணனுக்கு கல்யாணம் ஆகாமல் இருந்துச்சு. இப்போ வந்து நீங்கள் கதிருக்கும் கல்யாணத்தை பண்ணி வைக்கிறீங்க காலேஜ் படிக்கிற பையனுக்குனா, இப்போ எப்படி சரவணனுக்கு கல்யாணம் ஆகும்? இந்த மாதிரி பிரச்சனையாகவும் தானே அதே ஊர் கொள்ளும் தானே பேசி அதையும் யோசிக்கல. இப்படி எல்லா வகையிலையுமே சுயநலத்துக்கு மேலே சுயநலமாக பண்ணது மட்டும் இல்லாமல், ஒரு முடிவு எடுத்ததுக்கு அப்புறமா அதை தன்னுடைய கணவர்கிட்ட சொல்கிறதுக்கான தைரியமாச்சும் வேணும். அவர் கோபப்படுவார், என்னை அடிப்பார், அவரால் தாங்க முடியாது. இப்போ கதிர் செஞ்சால் தாங்குவாரா? இப்பயும் உடஞ்சி போய் தான் இருக்காரு. ஆனால் அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு அவர் நல்லவர் தானே, நீங்கள் நல்லவர் தானே நம்பி வந்தீங்க. பாண்டியன் வந்து அந்த குடும்பத்துக்காக வருத்தப்பட்டார்ல, இவ்வளோ பெரிய பிரச்சனை ஆகிடுச்சு, இந்த இடத்துல எனக்கு வழி தெரியாமல் இதை பண்ணிட்டாங்க, இந்த பொண்ணு ஏமாந்துருச்சு, இதாங்க நடந்துச்சு அப்படிங்கிறத சொல்லலாம்ல, அதை சொல்லினா அவர் புரிஞ்சுக்க மாட்டான்னு நினச்சாங்களா, இல்லை அதை சொல்லக்கூடாது நினச்சாங்களா, இல்லை வந்து என்ன நினச்சாங்கிறது புரியல, இல்லை கதிர் மேலே இவங்களுக்கு எதுவும் தனிப்பட்ட கோபம் இருக்கா அப்படிங்கிறது புரியல. அதனால இப்போ கடைசியில் கதிரை கோத்து விட்டு கதிரை அப்படி அசிங்கப்பட வச்சு அவமானப்பட வச்சு திருட்டு பழி சுமத்தி உட்கார வச்சிருக்காங்க. பிடிக்காத வாழ்க்கை, திருட்டு பழி, காலேஜ் படிப்பு வேற என்ன பெண்டிங்கில் இருக்கு, எல்லா செயல அப்பாவுக்கு வந்து வெறுப்பு வந்துருச்சு, அண்ணன்களுக்குமே வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே இவன் பண்ணுறதெல்லாம் என்ன ஓவரா பண்ணுறான் அப்படின்னு தோண ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா அவர் உடஞ்சி போய் உட்காந்துருக்காரு, அவர் பண்ணுறது அப்படி தான் இருக்கும், அதில் வந்து எல்லா சைட்லையுமே வந்து அவருக்கு அடி மேலே அடி மேலே அடி. இத்தனை விஷயமும் இப்போ நடந்துகிட்டு இருக்கும் பொழுது தான் இப்போ பாண்டியன் பணத்தை திருப்பி கொடுத்துட்றா அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது, இப்போ அவர்கிட்ட பணம் இல்லையே என்ன பண்ணுவார்? அப்போ அவங்க அம்மாவை காப்பாற்றுறதுக்காக திருப்பி திருப்பி அது என் விஷயம் என் வாழ்க்கை அப்படின்னு வந்து மனசை கல்லாகிட்டு பேசுகிறாரு. அது பாண்டியனை அஃபெக்ட் பண்ணுது. இதில் ராஜி உண்மையை சொல்ல போகும்போது ராஜியை தடுத்து நிறுத்திடுவாங்க கோமதின்னு தான் எனக்கு தோணுது. கோமதியோ மீனாவோ இவ்வளோ காரியமே கெட்டுச்சு போ, இப்போதான் எல்லாம் சரியா இருக்கு, தேவையெல்லாம் பிரச்சனை இது பண்ண வேணாம், அதை கதிர் பார்த்துப்பான், ஏதோ கதிர் வந்து அந்த பாவம் வந்து இந்த சுமையை எதுக்கு அவர் சுமக்கணும் அப்படிங்கிறத நமக்கு ஒன்றும் புரியல. கடைசியில் அவரை சுமக்க விட்டுட்டு இருக்கிறாங்க அதை. ஸோ அப்போ இந்த விஷயத்த பண்ணிட்டு இருக்கும் பொழுது கடைசியாக வந்து டக்குன்னு ஒரு முடிவு எடுக்க வேண்டியது யார் அப்படின்னு வந்து பார்த்தா மீனாவோ ராஜியோ தான். ராஜி டக்குன்னு வந்து இந்த அவருக்கும் அவருக்கும் சம்மந்தமே இல்லை, இதான் நடந்துச்சு அப்படிங்கிறத சொல்லணும், நான் காதலிச்சது ஒருத்தர, கல்யாணம் பண்ணது ஒருத்தர் அப்படிங்கிறத சொல்லணும். இல்லை அப்படின்னா வந்து மீனாவே இதுக்கு மேலே என்னால் கதிர் வருத்தப்படுறத சோகமாக இருக்கிறத பார்க்க முடியாதுல அத்தை அப்படிங்கிறத சொல்லிட்டு, மாமா நான் உண்மையை சொல்லிடுறேன், அத்தை தான் அந்த கல்யாணத்தை பண்ணி வச்சாங்க, கதிர் மேலே எந்த திருட்டு பழியும் கிடையாது, கதிர் யாரையும் பணத்தையும் திருடவும் இல்லை, இந்த பொண்ணு மேலே ஆசைப்படவும் இல்லை, இது எல்லாமே அவன் அவங்க அவங்க அம்மாவுக்காக அவங்க அம்மாவுடைய அண்ணனுங்க குடும்பத்துக்காக பண்ணது, அவன் ரொம்ப நல்லவன் மாமா, அவனை போட்டு இப்படி காயப்படுத்தாதீங்க அப்படிங்கிறத சொல்லிட்டா பரவாயில்ல, உங்களுக்கு தான் திருப்பி அதான விஷயம், இந்த வீட்டுக்குள்ளார விஷயம் தெரிஞ்சால் என்ன பிரச்சனை, அது வெளியே தெரிஞ்சால் தானே உங்களுக்கு பிரச்சனை, அதில் தானே நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் துயரங்கள்லாம் வரும், அவள் ஊர் வந்து அசிங்கப்படுத்துங்கிறீங்க, ஊர் அசிங்கப்படுத்தாமல் இங்கேயே வச்சுங்க, நீங்கள் எல்லாருமே நல்லவங்க தானே, தியாகத்தை பண்ணி ஏற்றுக்குங்க, அப்போ அதையாச்சும் பண்ணலாம்ல அப்படின்னா நமக்கு வந்து அந்த ஒரு இதை வைக்காமல் இந்த M10 மகனில் வந்து எப்படி வந்து ரெண்டு பேரையும் வந்து அப்பாவையும் பிள்ளையும் ரொம்ப நாளைக்கு வந்து கோபத்தையே வச்சுருந்தாங்களோ அதே மாதிரி இங்கேயும் பாண்டியனையும் கதிரையும் வந்து புரிஞ்சிக்காமல் இருக்கிற மாதிரி வச்சுக்கிறது, கோவப்படுற மாதிரி வச்சுக்கிறது தான் கதை போகும்னு தோணுது. ஸோ உங்களுக்கு என்ன தோணுது, இப்படி கதையை ரொம்ப கதிரோட இடத்துல பாயிண்ட் ஆஃப் வியூ யோசிச்சா ரொம்ப நெகட்டிவாக போகிறத பற்றியும், கோமதி எதுக்குமே வாயை திறக்காமல் இருக்கிறத பற்றியும் உங்கள் கருத்து என்னங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் நமக்கே வந்து சில குடும்பங்கள்லாம் தாங்கவே முடியாமல் இருக்கிறது என்னன்னா,